hard to breathe, but that's alright. Hush. ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வேறு லெவலான ஒரு ஹேக்கிங் ஃபைல் தான் பார்க்க போகிறோம். ஹேக்கிங்னா ஆனால் ஐடி பேன் ஆகுது. எப்படி நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து M4A1 ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின், சும்மா நீங்கள் வந்து ஸ்கின் இல்லாத கன்னை வச்சும் வச்சா போதும், சூப்பராக இருக்குங்க பாருங்கள். யூனிகான் ஏகே வேறு லெவலில் இருக்கும். யூனிகான் ஏகே அதெல்லாம் இருக்குது. அடுத்து ஸ்கேருக்கு பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்கேருங்க. இது இன்குபேட்டரில் வந்தது. இது வந்து ஐடி பேனே ஆகாது, கண்டிப்பாக பேனே ஆகாது. 100% ப்ரூஃபு உங்களுக்கு ஐடி பேனே ஆகாது. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட நாங்கள் 50 பேர் விளையாடுதோம், 50 பேரும் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் எஸ்கேஎஸ்க்கு ட்ராகனுக்கு இந்த ஸ்கின்லாம் இன்னும் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு வந்ததாக கூட எனக்கு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரல தான், வேறு லெவலில் இருக்குது. அடுத்து உட்பக்கர் இப்போ தான் இந்த கண்ணே வந்தது, அதுக்குள்ளே இதுக்கு ஒரு ஸ்கின்னு நம்ம இது பண்ணிட்டோம். இது ஒரு அற்புதமான ஃபைலு. அடுத்து SMG-யில் பார்த்தீங்கன்னா போக்கர் MP பாட்டி. இது வந்து வேறு லெவலான ஒரு கன்று தான். இது வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா கன்னுக்கும் இல்லை, ஒரு சில நல்ல விளையாடுற கன்னுக்கு மட்டும் இருக்குது. M10-க்குலாம் கிடையாது. M1887-க்கு வந்து நான் வச்சிருக்க அந்த ப்ளூ கலர் தான் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக வச்சாலும் அந்த ப்ளூ கலர் தான் இருக்கும். அடுத்து என்ன பார்க்கணும்னா, அடுத்து வந்து நீங்கள் வந்து இது சூப்பராக இருக்குது. ஸ்னைப்பருக்குலாம் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த பிஸ்டலுக்கு பார்த்துரு, M500-க்கு பார்த்துருப்பீங்க. அடுத்து பேட்டு, இது நம்ம சர்வருக்குனும் வரவே இல்லை. யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்குமோ அவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த பேட்டு. மற்றபடி கட்டணம் எதுக்குமே இது பண்ணல. நம்ம ட்ரெஸ் பண்டலுக்கு வேறலாம் இல்லை. நான் அங்கே கிளிக் பண்ணுறதையும் இங்கே மாறுறதையும் மட்டும் பாருங்கள். பாருங்கள், நான் வந்து அந்த கோல்ட் ரைடில் கொடுத்த அந்த கேப்டன் ட்ரெஸ் தான் வச்சேன் பாருங்கள். இது ஒரு வேறு லெவலான ட்ரெஸ்ஸு, அற்புதமாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக பேன் ஆகாது. உங்கள் ஐடி நான் 100% ப்ரூஃப் கொடுக்கேன், உங்கள் ஐடி பேன் ஆகாது. அதுக்குன்னு ரொம்ப ஓவராக போட்டு இது பண்ணாதீங்க, கொஞ்சம் அழகாக வச்சு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் ஒரு தங்க கலர் மண்டை கொடுத்தாங்கல்ல பின்னாடி அந்த காக்காலாம் பிறக்கும், அதை தான் வச்சேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது ட்ரெஸ்ஸு, மாசாக இருக்குது. இது எதில் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்கார்ஃப் பாருங்கள், அந்த கண்ணாடி, அதாவது டிசம்பர் மாதம் அந்த முட்டையெல்லாம் எடுத்து ஒரு கண்ணாடி வாங்கினோம், அந்த கண்ணாடி வச்சா அந்த ஸ்கார்ஃப் ஓடுது. இந்த ஸ்கார்ஃப் மரணமாக மரணமாக இருக்குது. அந்த ட்ரெஸ் பண்டல் ஃபுல்லாக வச்சா செகண்ட் எலைட்டோட அந்த ட்ரெஸ் பண்டல் வரும், அதை நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த அந்த இதை தான் நான் தொட்டிருக்கேன். மற்றபடி நிறைய இதுக்கு இல்லை, ஒரு சில இதுக்கு இருக்குது. அடுத்து எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், அடுத்த எதுவும் இல்லை. ஆமாம், அடுத்து எதுக்கும் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து FF டோக்கன் கொடுத்து வாங்கினோம். இப்போ தான் இது வந்து ஃபேடல் வீலில் வந்தது. ஃபேடல் வீல் வாய் கொளறது லைட்டாக இதில் வந்தது. ஃபுல் பண்டில் நான் கடைசியில் காமிக்கேன், வேறு லெவலில் இருக்குது. இது வந்து நீங்கள் இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இது பண்ண முடியாது. அடுத்து என் ஐடி பேன் ஆகிட்டுன்னு சொல்லாதீங்க. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் கைஸ். அடுத்து ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா, நான் அந்த இது ஃபேண்டு தான் வச்சேன். அந்த ஃபேண்ட் வந்தது பார்த்தீங்களா, ஃபேண்டில் நம்மளுக்கு வேறு என்னென்ன இருக்குன்ட்டா, ஃபேண்டில் அவ்வளோ வேறு நிறைய இது கொடுக்கல. அந்த இது வந்து அந்த எலைட் இல்லை, எலைட்டுன்னா வாயில் வருது. அந்த ராக் ஸ்டார் பண்டில் மாதிரி ஒன்று இருந்தாலும் அதோடய ஃபேண்டெலாம் இருந்தது. வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஷூ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷூக்கு தான் நம்மளுக்கு ஹேக் வச்சுருப்போம், சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு கான்ஃபிக் ஃபைலு, வேறு லெவலில் மாஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக அவங்க ஐடி பேன் ஆகாது, அவங்க சீட்டு கொடுக்கவே முடியாது. ஏம்னா அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, இது இவங்க டீம்மேட்டுக்கு தெரியும், எனிமிக்கு தெரியாது. அவங்களுக்கு எனிமிக்கெலாம் தெரியவே தெரியாது, அதனால் ஐடியை பேனும் பண்ண மாட்டாங்க. அடுத்து நம்ம வந்து வேறு எதுக்கு போகிறோம்னா, எமோட்ஸில் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் சாதாரண ஒரு 100 எமௌண்ட்டை தொட்டால் மட்டும் போதும், வேறு லெவலில் ஒரு நியூ அதாட்டி எமௌண்ட் வருது. இப்போ பாருங்கள், நான் இந்த எமௌண்ட்டு தான் போட்டேன். ராஜா எமௌண்ட் வந்து உட்காந்துருக்கு. இந்த எமௌண்ட்லாம் பிடிச்சவங்களாம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து கைத்தட்டுற எமௌண்ட்டு போட்டால் ஹார்ட் எமௌண்ட் வருது. கைத்தட்டுற எமௌண்ட் இப்போ போட்டு காமிக்கேன், சரி, ஹார்ட் எமௌண்ட் வருது. இந்த எமௌண்ட் நிறைய பேருக்கு நம்ம துட்டு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி இதை போட்டு விளையாண்டுடலாம். ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஐடி பேன் ஆகாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த பேபி ஷார்க்கு எமௌண்ட் போட்டேன். பார்த்தீங்கன்னா கார் எமௌண்ட் வருது. போயா, இந்த இது வந்து இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டோம் அந்த சங்கம் இருக்கிற எமௌண்ட்டு, எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தது தான். அது போட்டிங்கன்னா போயா வரும், சும்மா சும்மா அடிச்சுட்டு போயா போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாவாட்டுற எமௌண்ட் போட்டாலும் அந்த காரு இது தான். அடுத்து என்னென்னா, ஒரு எமௌண்ட்டுக்கு அந்த கீழே உள்ள எமௌண்ட்டுக்கு தான் போட்டிங்கன்னா ஷீபா பெட்டு கூட ஆடுற டான்ஸு. அடுத்து இதுக்கு வந்து சிங்கிள் பசங்க அந்த இது, அவ்வளோதான் நினைக்கேன். ஆமாம், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லைல்ல. இல்லை,
ஆமாம் இல்லை வேறு எதுக்கும் இது பண்ணல, கான்ஃபிக் ஃபைலு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் எப்படியாட்டு இது ஒரு 20-30 பேருக்காட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஏன்னா இது ஒரு அற்புதமான கான்ஃபிக் ஃபைலு, உங்கள் ஐடி கண்டிப்பாக வேணாவது. அடுத்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வைக்கிறப்பறம் டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா ஜெயிக்கணும்னான்னு வந்துட்டு டோர்னமெண்ட்டில் சேர்ந்துக்கணும்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, நம்ம இது கேபி நம்பர் 1 நூப் சேனல்னு போட்டு பாருங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் முன்னாடி போட்டதுக்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன், கடைசியாக அதான் போட்டிருந்தேன், அந்த கடைசியாக போட்ட வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. என்ட்ரி ஃபீஸ் ஒரு டியோக்கு, டியோ டோர்னமெண்ட் தான் 40 ரூபா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 400 ரூபா, ரெண்டாவது ப்ரைஸ் 200 ரூபா. நீங்கள் ஆன்லைனில் அது கீழேயே நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் வந்து நடுவில் 4-2 அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்காது, அது வந்து 0, அதில் 9 நம்பர் தான் இருக்கும், தெரியாமல் எடிட் பண்ணும்போது. இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த ரெஸ்லர் ட்ரெஸ்ஸு, அதுக்கு பாருங்கள் எந்த ட்ரெஸ் வருதுன்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்லாம் நிறைய பேர் வரம் இருந்து பார்ப்பாங்க, ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருக்கும். அந்த ரிச்சு அந்த ரிச்சுக்குள்ள ஃபேண்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த இது வந்து மாசுங்க வேறு லெவல், இந்த கருப்பு சட்டைலாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த கைதி ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த இது ஃபுல்லாக அவங்களுக்கு கிடச்சிரும், இந்த பண்டிலே வேறு லெவலில் இருக்குது. இந்த கான்ஃபிக் ஃபைலெலாம் நீங்கள் போட்டு பாருங்கள், ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியும் வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த இது தான், இந்த இதை ஃபுல்லாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேடட் வீலில் வந்த ட்ரெஸ் வந்துடும். ஃபேடட் வீலில் வந்த ட்ரெஸ் வந்து மாசாக மரணமாக சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு வந்து இது வேறு லெவலில் இருக்குது. அந்த கொண்டெல்லாம் வந்துட்டு பாருங்கள் பின்னாடி, அது வந்தால் மாசாக இருக்குது. ஹாய், எனக்கு மட்டும் வந்ததுதான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் வரல, எல்லாருக்கும் வந்தது. இது என் ஃப்ரெண்டோட ஐடி தான், வேறு லெவலில் வச்சுருக்கான் அவனும் இந்த கான்ஃபிக் ஃபைல் தான் போட்டு தான். எப்படி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இசட் அர்ச்சுவர்னு ஒரு இது ஏற்றணும், கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபைலோட லிங்க், அதை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இசட் அர்ச்சுவருக்குள்ளே போங்க, இசட் அர்ச்சுவர்களுக்குள்ளே வாய் கலருது, கொஞ்சம் ஸ்பீடாக பேசணும்னு பார்த்தேன். இசட் அர்ச்சுவருக்குள்ளே போனவொன்னே இப்படி தான் ஒரு சிப் ஃபைல் இருக்கும், அதை லைட்டாக தொட்டு எக்ஸ்ட்ராக்ட் கியர் அப்படி கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் கியர் அப்புறம் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்துருங்க, அதில் அதே பேரில் உள்ள மேலே ஒன்று இருக்கும் VIP3 அதை வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா freefire.com அப்படி ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே தொட்டு திருப்பியும் ஆண்ட்ராய்டுக்கு போங்க, ஆண்ட்ராய்டு போய் ஆண்ட்ராய்டு மேலே ஏழை மேலே தானே இருக்கும் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு கிடச்சிட்டு பா, ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்ட்டு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதில் போய் பேஸ்ட்டு கொடுங்க. அடுத்து அப்ளை டு ஆல் ஃபைல் ஸ்டிக்கு கொடுத்துட்டு அந்த ரீப்ளேஸ்னு ஒன்று இருக்குல்ல, ரீப்ளேஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இதாயிரும், ரீப்ளேஸ் கொடுத்த உடனே இதாயிரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு அனுப்பிவிடுங்க.